Hello friends, vanakkam and welcome to my channel. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் விலாக். நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்காக எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். என்னோடய வீடியோவில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்னா வந்து குக்கிங் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம், அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது பியூட்டிஷியன் அது மாதிரி எதிர்பார்க்கலாம், ஃபேன்சி ஐட்டம்ஸ் பேங்கிள்ஸ் டிசைன் அந்த மாதிரி ஃபேன்சி வச்சு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிராஃபிக்ஸ் நிறைய இருக்குது, அதை எதிர்பார்க்கலாம். ஸ்டிச்சிங் பார்க்கலாம், ஸ்டிச்சிங். அதுக்கப்புறம் வந்து கேக் அண்ட் ஐசிங், வெரைட்டிஸ் ஆஃப் ஐசிங் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதை வச்சு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டுருக்கேன். நீங்கள் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்க, அதுக்காக நான் எல்லாேருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் வந்து சொல்லான்னு இருக்கேன். அதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கை தட்டுங்க, அதெல்லாம் தட்ட முடியாது. நான் வந்து பியூட்டி டிப்ஸை வந்து எப்படி உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நான் என்ன உங்களை தொடர்றது, இடையில் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு ஸ்கின் டைப் இருக்கும், அந்த ஸ்கின் டைப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் வந்து மெயின். நம்ம ஸ்கின் டைப்பை வந்து கண்டுபிடிக்காமையே நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணிவிட்டு ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க, நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க, நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் டைப் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியாத்தை சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின் டைப் எப்படி இப்படின்னு இருக்குன்னா, ஸ்கின் டைப்பில் வந்து ஒரு 4 types இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது வந்து நார்மல் ஸ்கின் டைப் இருக்குது, நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆயிலி ஸ்கின் டைப் இருக்குது, ட்ரை ஸ்கின் டைப் இருக்குது, அண்ட் சென்சிட்டிவ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்கின் டைப் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னா, நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னால் ஃபேஸ் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபேஸில் வந்து நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணாமல் நீங்கள் அப்படியே போய் தூங்கிடணும். காலையில் நீங்கள் எழும்பி பார்க்கும்போது உங்களோட ஸ்கின் வந்து இந்த இடம் அப்புறம் வந்து சின் சீக் அண்ட் நோஸ் அண்ட் இந்த ஹெட், இந்த இடத்துல வந்து ஆயிலியாக இருந்துச்சுன்னா உங்களோடது ஆயிலி ஸ்கின் டைப். அப்படி இல்லை, இந்த ஃபோர்ஹெட்டு, நோஸு அண்ட் இந்த சின் இதில் மட்டும் வந்து ஆயில் இருந்துச்சு, இங்கெல்லாம் இல்லை அப்படின்னா உங்களோடது நார்மல் அந்த மாதிரி ஸ்கின் டைப்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆயிலாகவே இருக்காது, அது வந்து ட்ரை ஸ்கின்ஸ் டைப் அப்படின்னு சொல்லலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் எப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ரெட்டிஸாக இருக்கும், பிம்பிள்ஸ் நிறையா இருக்கும், எது அதாவது என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் வந்து ஸ்கின்னுக்கு ஒத்துக்காமல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்க சென்சிட்டிவ் ஸ்கின்ஸ் டைப். இப்போ இந்த மாதிரி டைப் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் டைப்பை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதிலேருந்து நான் சில டிப்ஸு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடம் தான் தெரியாத இடம். ஸ்கின்னுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னென்னா, இப்போ வந்து எல்லாரோட ஸ்கின்னும் வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்கின்னு நல்லாயிருக்கும். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கின் எல்லாம் வந்து நிறைய டேமேஜ் வருது, சீக்கிரமாக எல்லாருக்கும் வந்து ஸ்கின் சுருக்கங்கள், அதுக்கப்புறம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் வருது, பிம்பிள்ஸ் நிறைய வருது. அதுக்கான ரீசன் என்னென்னா பொல்யூஷன் தான் காரணம். அண்ட் வெளியே போயிட்டு வரோம், அண்டு எங்கே போயிட்டு வந்தாலும் பொல்யூஷன், டஸ்ட்டு, அதால் தான் வந்து ஸ்கின்னுக்கு நிறைய டேமேஜ் வருது. அதனால் எல்லாருமே வந்து ஸ்கின்னை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கின். அதுக்கு என்னென்னா வந்து நம்மளோட டெட் செல்ஸ் வந்து என்னென்னா அங்கங்கே இங்கே நிறைய இடத்துல இந்த கற்பை சுற்றி, கண் இதை சுற்றி, வாய் இந்த பகுதியை சுற்றி, அப்புறம் முட்டி அந்த மாதிரி பிளேஸில் நிறைய கழுத்துகளில் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து டெட் செல்ஸ் வந்து நிறைய வந்து இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து டார்க்காக தெரியும், பிளாக் கலரில் தெரியும். இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படின்னா, ஒரு ஈஸியானதாக சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு லெமனை ஒரு 1/2 எடுத்துக்கோங்க. அந்த லெமனை 1/2 எடுத்ததுக்கப்புறமா சுகர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க.
சுகர், அதுக்கப்புறம் இந்த லெமனை வந்து சுகரில் அப்ளை பண்ணிவிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு இது இருக்கோ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம், அந்த கழுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும், இந்த மாதிரி சர்க்கிள் மோஷனில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கணும். இங்கே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும். கண்ணில் வந்து ஃபுல்லாக படுற மாதிரி பார்த்துக்கக்கூடாது, இது வந்து சுற்றி தான் அப்ளை பண்ணணும். கண்ணை வந்து கொஞ்சம் இதாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கு வேறு மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடத்துல உள்ள பிளாக்கு கழுத்துகள் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து கழுத்தில் வந்து நம்ம நிறைய பேர் வந்து செயின் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தாலி செயின் அந்த மாதிரி செயின் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. காலர் ஷர்ட் அந்த மாதிரி கவர் பண்ணியே போடுறதாலே இங்கே உங்களுக்கு டாக் ஸ்கின் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துலையும் நீ இந்த மாதிரி டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். நீங்கள் இதை வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 3 days once வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்து சில பேருக்கு வந்து எனக்கு லெமனே ஒத்துக்காது அப்படின்னு கூட இருக்கலாம். சில பேர் சில ஸ்கின் டிக் வந்து லெமன் வந்து அவங்களுக்கு செட் ஆகாது. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வந்து டொமேட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டொமேட்டோ வந்து நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு லெமன் சுகர் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி சர்க்கிள் இதே ஸ்டெப் தான் பண்ணணும். ஒரு 20 minutes அந்த ஒரு 5 minutes இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு 20 minutes அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா நீங்கள் 20 minutes கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே வந்து உங்களுக்கு டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அது இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் பொட்டேட்டோ தான். பொட்டேட்டோ வந்து டைரெக்டாகவே நீங்கள் வந்து கேரட் பீல் இருக்குல்ல அதில் வந்து நல்லா பீல் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிருங்க. அடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதையும் ஒரு 20 minutes கழித்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த டிப்ஸு. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு சூப்பரான உங்களுக்கு பிடிச்சமான வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். போயிடாதீங்க, அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். Thank you.